வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்ரேஷன். ஸோ இது என்ன சீரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸில் வந்து பார்ட் டூ. ஸோ ஏற்கனவே பார்ட் ஒன் ஆஃப் த வீடியோ இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம என்ன ஏன் இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் வந்து சூஸ் பண்ணோம் அப்படின்னா, ஸோ நீங்கள் வந்து ப்ரீவியஸ் இயர் க்வெஷ்சன்ஸை வந்து அனலைஸ் பண்ணிங்கன்னா, குரூப் ஃபோர் 2018 வந்து கேட்டிருக்காங்க ஒரு க்வெஷ்சன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதை படித்தோம் அப்படின்னா சிலபஸ் ஒன்று பார்ட் ஆஃப் த டாப்பிக்கில் வந்து கவர் ஆகும். ஸோ என்ன கேட்டிருந்தா, என்ன க்வெஸ்சன் கேட்டிருந்தாங்கன்னா, குரூப் ஃபோர் 2018 கிவ் த மீனிங் ஆஃப் த இடியம் அ போல் ஃப்ரம் த ப்ளூ. ஸோ இதுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து 4 கொடுத்துருக்கான். ஸோ இந்த 4 எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பினா ஓவர் த மூன் அப்படின்னு சொல்லிட்டு பார்ட் ஒன் ஆஃப் த வீடியோவில் பார்த்தோம். ஸோ இந்த மூணு கூட நம்மளுக்கு வந்து செகண்ட் பார்ட்டில் வராது, மேபி தேர்ட் பார்ட்டில் வரலாம். இதில் வந்து நான் 9th ஓல்டு புக்கோடதும் 9th ஓல்டு புக் மட்டும்தான் கவர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். அதுலேயே நிறைய இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் வந்து இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து சிலபஸ் வந்து பார்ட் ஏல வந்து 20 இருக்குது, நம்ம 20 போட்டு 20 கிராமர் செக்ஷன். ஸோ அதில் ஃபஸ்ட் ஒன் வந்து மேட்ச் த ஃபாலோவிங் வேர்ட்ஸ் அண்ட் ஃப்ரேஸ் கிவன் அண்ட் காலம் ஏ வித் காலம் பி. ஸோ இப்போ வந்து பார்ட் டூ ஆஃப் த வீடியோன்றனால ஸ்லைட் நம்பர் 12 வந்து போகிறோம். ஸோ 9th ஓல்டு புக்கில் டேர்ம் ஒன்று எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ பிரிங்கு, லுக்கு, இதுக்கெல்லாம் ஒரு வேர்ப்ஸ் அட்டாச் பண்ணி அதை வந்து ஃப்ரீசர் வேர்பில் ஒரு மீனிங்க்கு பார்த்துட்டு அதோட சென்டென்ஸில் ஒன்று யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எக்ஸாம்பிள் வந்து பிரிங்கில் கொடுத்துருந்தாங்க, ரிமைனிங் எல்லாம் நம்ம வந்து சர்ச் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பிரிங்க். ஸோ பிரிங்கப் அப்படின்னா என்னென்னா ரைஸ் பண்ணுறது. ஸோ குழந்தைங்களை ரைஸ் பண்ணுறதை வந்து பிரிங்கப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ த சில்ட்ரன் மஸ்ட் பி ப்ராட் அப் வித் லவ் அண்ட் கேர். நெக்ஸ்ட் வந்து பிரிங்கின், கொண்டு வரது இல்லை கொடுக்கறது, மேக் கெட் அப்படின்ற மீனிங். ஸோ த சவுத் வெஸ்ட் மான்சூன் வில் பிரிங் இன் லாட்ஸ் ஆஃப் ரெயின். நம்மளுக்கு வந்து சவுத் வெஸ்ட் மான்சூன் நிறைய ரெயின் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த சென்டென்ஸ். நெக்ஸ்ட் வந்து பிரிங் அபவுட் அப்படின்றது என்ன மீனிங்னா காஸ்ட். ஸோ வி ஆர் ட்ரைங் டு பிரிங் அபவுட் சேஞ்ச் இன் ஆர் எஜுகேஷ்னல் சிஸ்டம். ஸோ நம்ம எதுக்காக அதை பண்ணுறோம் அப்படின்றது. ஸோ ரீசன் வந்து பிரிங் அபவுட். நெக்ஸ்ட் வந்து லுக் அவுட் வந்து நம்ம முன்னாடி பார்ட் ஒன்லேயே பார்த்துருக்கோம். ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். நெக்ஸ்ட் வந்து லுக் இன்டூ அப்படின்னா டு இன்வெஸ்டிகேட் ஆர் ட்ரை டு கெட் மோர் இன்ஃபர்மேஷன் அபவுட் சம்திங். ஸோ இன்வெஸ்டிகேட் பண்ணுறது இல்லைனா ஏதாவது ஒன்றை பற்றி நம்ம நிறைய இன்ஃபர்மேஷனை வந்து தெரிஞ்சுக்கிறது. ஸோ ஐ வில் லுக் இன்டூ அண்ட் சி வாட் கேன் ஐ ஃபைண்ட் அவுட். ஸோ நான் பார்க்குறேன் அதுலேருந்து நான் என்ன தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. லுக் த்ரூ அப்படின்றதுன்னு சும்மா சர்டனாக எக்ஸாமின் பண்ணி பார்க்காது, டு எக்ஸாமின் ஆர் ரீச் சம்திங் குயிக்லியாக படிக்க, சீக்கிரமாக ஏதாவது ஒன்றை வந்து கோத்ரூ பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து லுக் த்ரூவில் வந்து சொல்லுவாங்க. ஸோ ஷீ லுக் த்ரூ ஹேர் நவுட்ஸ் பிஃபோர் த எக்ஸாம். ஸோ எக்ஸாம் முன்னாடி புரட்டி பார்த்துட்டு போகிறது லுக் த்ரூவில் வந்து வரும். நெக்ஸ்ட்டு வந்து புட் ஆஃப் அப்படின்னா டு ஃபோர்ஸ் ஒன் டு கெட் ஆஃப் ஆர் டிஸ் எம்பேர் ஃப்ரம் அ வெஹிக்கல் ஆர் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன். ஸோ யாரோ ஒருத்தரை ஃபோர்ஸ் பண்ணி வெஹிக்கல்லேருந்து இல்லை ஏதாவது ஒரு மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன்லேருந்து வெளியில் தள்ளுறோம் அப்படின்னா அது வந்து புட் ஆஃப். ஸோ போலீஸ் ஆஃபீஸர்ஸ் புட் த மேன் ஆஃப் த ட்ரெயின் ஆஃப்டர் ஹி பிகேன் த்ரெட்டனிங் அதர் பேசஞ்சர்ஸ். நெக்ஸ்ட் வந்து புட்டின்னா ஏதாச்சும் ஒரு குவாலிட்டி டைமை வந்து ஆக்குபேஷனில் இல்லை ஏதோ ஒரு வேலையில் வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறது. ஸோ ஸ்பெண்ட் டைம் எக்ஸ்பெஷலி அட் சம் ஆக்குபேஷன் ஆர் ஜாப். புட்டின் 6 hours அட் தி ஆஃபீஸ். ஸோ புட்டின் 6 hours அட் தி ஆஃபீஸ். நான் ஆஃபீஸில் வந்து 6 மணி நேரம் வேலை செஞ்சேன். நெக்ஸ்ட் வந்து புட்டப் அப்படின்றது ஏதாச்சும் ஒன்று பில்டு பண்ணுறது இல்லை எரக்ட் பண்ணுறது. ஸோ டு புட்டப் அ ஸ்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து கிவ் அவே கிவ் அவே அப்படின்றது என்னென்னா டு ரிவீல் ஆர் மேக் நோன். ஸோ ஏதாவது ஒன்றத்தை வந்து நம்ம ரிவீல் பண்ணிடுறோம், மற்றவங்களுக்கு தெரியும்படி செஞ்சிடறோம் அப்படின்னா. ஸோ ஐ ஸ்டாப் ரீடிங் த புக் வென் மை ஃப்ரெண்ட் கேவ் தி என்டிங் அவே. ஸோ நான் அந்த புக்கை படிக்கிறத ஸ்டாப் பண்ணிட்டேன் அதோட என்டிங் தெரிஞ்சதும். நெக்ஸ்ட்டு கிவ் அப் வந்து முன்னாடி பார்ட் ஒன்லேயே பார்த்துருக்கோம். ஸோ அதை செக் பண்ணிங்கன்னா தெரியும். நெக்ஸ்ட்டு வந்து கிவ் இன் டெலிவர் சப்மிட். நம்ம ஏதாச்சும் ஒன்று சப்மிட் பண்ணுறோம் அப்படின்னா கிவ்இன்ல சொல்லலாம். ஸோ கிவ்இன் இஸ் ரெசிக்னேஷன், ஐ கிவ்இன் ஹிஸ் ரெசிக்னேஷன், சாரி ஐ கிவ்இன் மை ரெசிக்னேஷன் சொல்லலாம். நெக்ஸ்ட்டு வந்து பாஸ் வந்து பாஸ் ஆன், பாஸ் பை, பாஸ் அவே, மூணு இருக்குது. ஸோ பாஸ் ஆன் அப்படின்றது நம்ம வந்து புக்ஸ் பாஸ் பண்ணுறது வந்து எழுதலாம், தட் மீன்ஸ் யாராவது ஒருத்தருக்கு கொடுக்குறது. ஸோ டு கிவ், ட்ரான்ஸ்மிட், ட்ரான்ஸ்ஃபர் ஆர் டெலிவர் சம்திங்கில் வந்து வரும். ஸோ ப்ளீஸ் பாஸ் ஆன் த புக்ஸ் ஒன்ஸ் யூ ஆர் ஃபினிஷ் வித் இட். ஸோ எனக்கு அந்த புக்கை வந்து பாஸ் பண்ணுங்க ஒன்ஸ் நீங்கள் வந்து அதை கம்ப்ளீட் பண்ணிட்டு அப்புறம்.
நெக்ஸ்ட் வந்து பாஸ் பை. பாஸ் பைனா எதா ஒன்றுத்து வழியாக நம்ம போகிறது. ஸோ டு மூவ், ட்ராவல் ஆர் ப்ரொசீட் பாஸ் சம் ஒன் ஆர் சம்திங். நம்ம வந்து வி பாஸ்ட் பை எ நம்பர் ஆஃப் கியூட் ஹவுசஸ் ஆன் ஆர் டூர் ஆஃப் த நெய்பர்ஹுட். ஸோ நம்ம வந்து பக்கத்தில் எங்கேயோ போகும்போது நிறைய க்யூட் ஹவுசஸை வந்து கடந்து போகணும். நெக்ஸ்ட்டு பாஸ் அவே, சாரி இதை வந்து ஒழுங்காக இல்லை. ஆக்சுவலி பாஸ் அவேன்றது இறந்துட்டாங்கன்னு சொல்கிறதுக்கு ஒரு பொலைட்டான வே வந்து பாஸ் அவே சொல்லுவாங்க. ஸோ அது வந்து டைப் ஓ மிஸ்டேக். நெக்ஸ்ட் அதோட எக்ஸாம்பிள் லாஸ்ட் அவே லாஸ்ட் இயர். ஸோ லாஸ்ட் இயர் அவங்க அம்மா வந்து இறந்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்து மேட்ச் த இடியம்ஸ் வித் தர் மீனிங்ஸ். ஸோ அது வந்து ஃப்ரேசஸ், இது வந்து இடியம்ஸ். ஸோ இந்த இடியம்ஸ் வந்து அதோட மீனிங்கை வந்து மேட்ச் பண்ணணும். ஸோ இது வந்து அதில் கொடுத்துணும். ஸோ மேட்ச் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு சென்டென்ஸில் வந்து நம்ம எழுதியிருக்கோம். ஸோ நிப் இன் த பட், ஸ்டாப் அட் த வெரி பிகினிங். ஃபஸ்ட்லேயே வந்து அதை வந்து முலையில கிள்ளி எரிஞ்சிடணும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்டாப் அட் த வெரி பிகினிங். ஸோ ஐ டோன்ட் யூ நிப் த இஷ்யூ இன் த பட் பிஃபோர் இட் ஸ்டார்ட்ஸ் அஃபெக்டிங் த என்டையர் யூசர் பேஸ். அந்த இஷ்யூ ஸ்டார்ட் ஆகும் போதே அதை வந்து முடிச்சிடலாம் இல்லை, வை மற்றவங்களை அஃபெக்ட் பண்ணுற வரைக்கும் விடணும். நெக்ஸ்ட்டு ஃபூல்ஸ் எரண்ட், அ ஃப்ரூட்லெஸ் அண்டர்டேக்கிங். ஸோ அந்த நம்ம விஷயம் பண்ணுறதுல வந்து யூஸே இல்லை அப்படின்றது வந்து ஃப்ரூட்லெஸ் அண்டர்டேக்கிங். இட்ஸ் அ ஃபூல்ஸ் எரண்ட் ட்ரைங் டு கெட் லீனா டு ஜாயின் இன் எனிதிங். சம்மன வந்து வரமாட்டாங்கன்னு தெரிஞ்சும் நம்ம போய் கூப்பிட்றது வந்து ஃபூல்ஸ் எரண்ட். ஸோ அப்போ வந்து ஃபூல்ஸ் எரண்ட்ற வேர்டு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ரெய்னிங் கேட்ஸ் அண்ட் டாக்ஸ். ரெய்னிங் ஹெவிலி, ரொம்ப அதிகமாக மழை பெஞ்சிட்ருக்கு. ஸோ நம்ம எங்கேயாவது போகணும்னு நினைப்போம், ஸோ அதை போக முடியல பிகாஸ் ஆஃப் ரெய்னிங் கேட்ஸ் அண்ட் டாக்ஸ், பிகாஸ் அப்போ வந்து மழை ரொம்ப ஹெவியாக பெய்யுது. நெக்ஸ்ட் டேர்ன் ஓவர் அ நியூ லீஃப், ஒரு புது பிகினிங், ஒரு புதிய ஆரம்பம் அப்படின்றதுக்கு வந்து டேர்ன் ஓவர் நியூ லீஃப்னு சொல்லலாம். ஸோ இது வரைக்கும் என்னோடய லைஃப்பில் ரொம்ப ப்ராப்ளம் இருந்தது, இதுக்கப்புறம் ஒரு நியூ லீஃப், ஐ வில் டேர்ன் மை லைஃப் இன் டு நியூ லீஃப் அண்ட் ஹோப் டு டூ பெட்டர் அப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து மேக் அ மவுண்டன் அவுட் ஆஃப் அ மோல்ஹில். ஸோ குட்டியாக இருக்கிறத ஏன் இவ்வளோ பெருசாக சொல்கிற அப்படின்னு சொல்லுவாங்க. சின்ன ப்ராப்ளம் பட் ரொம்ப எக்ஸக்ரேட் பண்ணி சொல்லுவாங்க. ஸோ எக்ஸக்ரேட் அ ப்ராப்ளம் ஆர் மேக் அ டீல் அவுட் ஆஃப் சம்திங். ஸோ இது ஒரு சின்ன பிரச்சனை தான், இதை வந்து ஒரு பெருசு பண்ணாது. லெட்ஸ் நாட் மேக் அ மவுண்டன் அவுட் ஆஃப் அ மோல்ஹில். திஸ் இஸ் அ மைனர் செட் பேக், லெட்ஸ் நாட் மேக் அ மவுண்டன் அவுட் ஆஃப் அ மோல்ஹில். நெக்ஸ்ட் லெட் த கிராஸ் க்ரோ அண்டர் ஒன்ஸ் ஓன் ஃபிட். அதாவது நம்ம டிலே பண்ணிகிட்டே இன்றைக்கி பண்ணணும்னு நினைக்கிறது இன்றைக்கே பண்ணணும், அதை டிலே பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து இது வேஸ்ட்டு. ஸோ லெட் த கிராஸ் க்ரோ, இல்லைன்னா லெட் த கிளாஸ் க்ரோ அண்டர் ஓன்ஸ் ஃபிட், நாட் டு வேஸ்ட் டைம் பை டிலேயிங் டூயிங் சம்திங். ஏதாவது ஒன்றுத்த டிலே பண்ணுறோம் அப்படின்றதுக்கு இப்போ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரெஸ்யூம், ரைட் யூர் ரெஸ்யூம் டுடே. நம்ம இன்றைக்கி எழுதணும்னு நினைக்கிறோம் பட் எழுதாமல் போஸ்ட்போன் பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படின்னா அப்போ வந்து யூஸ் பண்ணலாம். டு ரைட் யூர் ரெஸ்யூம் டுடே, நோ டோன்ட் லெட் த கிராஸ் க்ரோ அண்டர் யுவர் ஓன் ஃபீட். நெக்ஸ்ட் அண்டர் த சன், அண்டர் த சன் அப்படின்றது எதை குறிக்கிறதுனா எர்த்துக்கு, எர்த்தில் எங்கே வேணாம் அப்படின்ற பிளேஸ், எனிவேர் ஆன் எர்த். ஸோ எங்கே யூஸ் பண்ணலான்னா, ஸோ இது வந்து ரொம்ப பெருசு உலகத்திலே அப்படின்னும் போது அண்டர் த சன் யூஸ் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் லார்ஜஸ்ட் கேத்தல் ரான்ச் அண்டர் த சன். நெக்ஸ்ட்டு மூவ் ஹெவன் அண்ட் எர்த், ரொம்ப இருக்கிறதுல எல்லாத்தையும் நம்மளை வந்து ட்ரை பண்ணுறோம் அந்த விஷயத்தை முடிக்கணுன்றதுக்காக அப்படின்றது மூவ் ஹெவன் அண்ட் எர்த். ஸோ எக்ஸாம் கிளியர் பண்ணணும்னு நினைக்கும் போது ஸோ இருக்க எல்லா பாசிபிள் திங்ஸையும் நம்ம பண்ணுவோம். ஸோ அப்போ வந்து மூவ் அண்ட் ஹெவன் அண்ட் எர்த் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஹேவ் டு மூவ் ஹெவன் அண்ட் எர்த் டு கெட் அ ஃப்ளைட் ஹோம் அட் கிறிஸ்மஸ் டைம் எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் இன் டீப் வாட்டர்ஸ், இன் டீப் வாட்டர்ஸ் வந்து ரொம்ப பெரிய பிரச்சனையில் இருக்கும் அப்படின்ற போது இன் டீப் வாட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆந்தனி இஸ் இன் டீப் வாட்டர்ஸ் வித் ஹிஸ் கிரெடிட்டர்ஸ் இஃப் ஹி டசன்ட் பே ஹிஸ் டெப்ட் டு த கிளைண்ட்ஸ், சாரி டு த டெப்டர்ஸ். நெக்ஸ்ட் வந்து தேங்க் ஒன்ஸ் லக்கி ஸ்டார்ஸ், டு பி தேங்க்ஃபுல் ஃபார் ஒன்ஸ் லக். ஸோ நம்ம வந்து நம்மளோட லக்கி ஸ்டார்ஸை வந்து தேங்க் பண்ணணும். எதுக்காக, சம்திங் ஏதாவது ஒன்றுல இருந்து நம்மளை ப்ரிவென்ட் பண்ணுச்சு, ஸோ அது வந்து லக்கியாக இருந்துச்சுன்னா அப்போ நம்ம தேங்க்ஸ் ஒன்ஸ் லக்கி ஸ்டார்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம் அந்த சென்டென்ஸில். நெக்ஸ்ட் வந்து அது டேர்ம் ஒன்ல இருந்துச்சு. ஸோ டேர்ம் டூவில் செம் ஃபைவ் சிக்ஸ் டூ வேர்ட்ஸ் இருந்தது, சிஐ டு ஒய். ஸோ ரெண்டு பேர் வந்து ஒரு விஷயத்தில் அக்ரி பண்ணுறாங்க அப்படின்றது போது சிஐ டு ஒய் யூஸ் பண்ணலாம். பட் இங்கே என்ன சொல்கிறாங்க, த பாஸ் அண்ட் ஐ டு நாட் ஆல்வேஸ் சிஐ டு ஒய். ஸோ ரெண்டு பேரும் அக்ரி பண்ணிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் புட் ஒன்ஸ் ஃபுட் இன் ஒன்ஸ் மவுத். இது என்னென்னா, ஏதாச்சும் ஒன்று ரொம்ப எம்பாரஸிங்காக சொல்லிட்டு தென் நம்ம வந்து பேடாக ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னா. எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஜேன் புட் ஹர் ஃபுட் இன் ஹர் மவுத் வென் ஷி கால் ஹெம் பை ஹர் ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட்ஸ் நேம்.
அவரோட செகண்ட் ஹஸ்பண்டை ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் நேம் வச்சு கூப்பிடும்போது அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அம்பாரசிங் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் வந்து ஸ்டே ஆன் ஒன்ஸ் டோஸ், பி ரெடி ஆர் ப்ரிப்பேர்ட் ஃபார் சம்திங். ஸோ எந்த நிமிஷத்துலேயும் எது வேணால் நடக்கலாம், பி ரெடி. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஸ்டே ஆன் ஸ்டோஸ். ஸோ ஃபயர் ஃபைட்டர்ஸ் ஹாவ் டு ஸ்டே ஆன் தேர் ஓன் டோஸ் அஸ் யூ ஹாவ் டு ஃபைட் அ ஃபயர் அட் எனி டைம். நெக்ஸ்ட் கீப் அண்ட் ஐ ஆன். ஸோ ஏதாச்சும் ஒன்றத்தை வந்து கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுறது, ஸோ தட் அவங்க இட்ஸ் டு மேக் ஷுர் இட் இஸ் ஓகே. ஸோ எக்ஸாம்பிள் வந்து, குட் யூ ப்ளீஸ் கீப் அண்ட் ஐ ஆன் மை சன் வைல் ஐ கோ டு த ஸ்டோர். நெக்ஸ்ட் வந்து லெண்ட் ஆர் கிவ் சம் ஒன் அ ஹேண்ட் டு ஹெல்ப் வித் சம்திங். ஸோ ஹெல்ப் பண்ணுறது அப்படின்றது லெண்ட் ஆர் கிவ் சம் ஒன் அ ஹேண்ட். ஸோ என்னோட சிஸ்டர் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்க பட் ஐ வாஸ் இன் அ கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன். ஸோ லெண்ட் மீ அ ஹேண்ட் வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பீன் ஓவர் ஒன்ஸ் ஹெட், ஒரு எக்ஸ்ட்ரீம் டிஃபிகல்ட் சுச்சுவேஷனில் இருக்கிறத வந்து அப்படி சொல்லலாம். ஸோ குமார் வாஸ் ஓவர் ஹிஸ் ஹெட் வென் ஹி மிஸ் ஜஸ்ட் ஃப்ளைட் டு த லண்டன். லண்டனுக்கு போகிற ஃப்ளைட்டை மிஸ் பண்ணும்போது குமார் வாஸ் ஓவர் ஹிஸ் ஹெட். நெக்ஸ்ட் கீப் ஒன்ஸ் ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட் இப்போ யூஸ் பண்ணலான்னா, சம்திங் ஒரு குட் நடக்குது அப்படின்னு நம்ம வந்து நம்பிக்கை வைக்கும்போது, ஹோப் தட் சம்திங் குட் வில் ஹேப்பன். ஸோ நம்ம வந்து நம்மளோட ரிசல்ட்ஸை வந்து பார்க்கும்போது, ஸோ வில் கீப் ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட் அப்படி சொல்லலாம். ஸோ ஐ கீப் மை ஃபிங்கர்ஸ் கிராஸ் தட் ஐ வில் கெட் ஃபர்ஸ்ட் ரேங்க் திஸ் டைம். நெக்ஸ்ட் வந்து கெட் கோல்ட் ஃபீட். கெட் கோல்ட் ஃபீட்னா கெட் நர்வஸ். ஸோ நர்வஸாக இருக்கிறத வந்து கோல்ட் ஃபீட்னு சொல்லலாம். ஷூ ஆல்வேஸ் கெட் கோல்ட் ஃபீட் பிஃபோர் அ பர்ஃபார்மன்ஸ். ஸோ ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி வி ஆல் கெட் நர்வஸ். ஸோ ஷூ ஆல்வேஸ் கெட் கோல்ட் ஃபீட் பிஃபோர் அ பர்ஃபார்மன்ஸ். நெக்ஸ்ட் ஹாவ் ஒன்ஸ் ஹார்ட் செட் ஆன் சம்திங். ரியலாக நம்மளுக்கு ஒன்று தேவை அப்படின்றும் போது அதுக்கு அந்த வார்த்தை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கண்டிப்பாக இந்த எக்ஸாமில் வந்து கிளியர் பண்ணியே ஆகணும் அப்படின்னும் போது அந்த வார்த்தை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மை சன் தியோ ஹாவ் செட் இஸ் ஹார்ட் ஆன் தட் பைக். ஸோ இந்த வீடியோ சீரீஸ் இதோட முடிஞ்சது. இதுக்கப்புறம் பார்ட் 3 இருக்கும், பிகாஸ் 10th புக்கில் இருக்கிறத வந்து நம்ம பார்க்கணும். ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.